இவ்வுலகில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சித்தர்களுக்கும் 2000 வருஷங்களுக்கு மேலாக இமயமலையில் இன்னும் இளமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் மகாவதார் பரம்குரு பாபாஜி அவர்களுடைய பாத கமலங்களில் இத்திரைப்படத்தை சமர்ப்பிக்கிறோம். ஓ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ப்ரௌன் டிவைன் கேக்ஸ் ஆக்சுவலாக வந்து நாங்கள் அந்த கேக்ஸ் பண்ணுறோம். ஸோ எத்தனை பேருக்கு வந்து கிறிஸ்மஸ் டைமில் கேக்ஸ் வாங்கணும் நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கோ, நீங்கள் வந்து வெளியில் போய் நிறைய கேக்ஸ் வாங்குவீங்க, ஒரு சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க, அதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய லங்ஸில் சளியாக வந்து ஒட்டும். ஸோ ஆன்மீக ரீதியாகவும் நல்ல ஒரு ஹெல்த் பர்பஸ் ஆகவும் இதெல்லாமே அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கேக்ஸ் பண்ணணும். எக்ஸ் இல்லாமல், மைதாவே இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடாத நல்ல ஒரு கேக்ஸ் பண்ணணுன்றதுனால எங்கள் நெய்பர்ஸே வந்து அந்த கேக்ஸ் பண்ணுறாங்க எங்கள் ஃபேமிலியில். ஸோ அதனால் அந்த கேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா எங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிவிடுங்க. நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ, என்னென்ன கேக்ஸ் வேணுமோ நீங்கள் போஸ்டர் இப்போ பார்க்கலாம், வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு போகணும்னு நினச்சேன். ப்யூராக பசங்களுக்கு நீங்கள் நல்ல பொருளை போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி கேக்ஸ் வாங்கிக்கோங்க, இல்லை தப்பே கிடையாது. திஸ் நாட் டூ மச் ப்ரைஸ் ஆல்சோ. நாங்கள் வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு சராசரியாக இருக்கிறவங்க கூட வாங்கிக்க முடியுன்ற அளவுக்கு ப்ரைஸ் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நன்றி. எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோக்காக தான் வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து காத்துட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு சின்ன வயசுலேருந்தே நான் சொல்லலாம். நீங்கள் டைட்டில் பார்த்தே நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க, தம்ப்னெயில் பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு பாபா படம், அந்த ஒரு பாபாஜி, அந்த ஒரு ஆன்மீகம், அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆன்மீகத்தில் இருக்கார் அப்படின்றது சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சது 20 வருஷம் முன்னாடி. அப்புறம் போக போக இந்த படத்தை பற்றி பெரிய ஒரு டாக் இல்லை, இந்த படத்தை பற்றி ஒரு உண்மையான தகவல்களும் இல்லை, யாருமே அதை பிரேக் டவுனும் பண்ணது கிடையாது. ஏன்னா வந்து யாருமே அந்த அனுபவம் இல்லை. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த பாபா படம் ஏன் வந்தது, இந்த ஸ்டோரி எப்படி வந்ததுன்றதை அவரே சொல்லியிருக்காரு. அதை நான் வந்து ஷார்ட்டாக 1 மினிட்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், ரஜினிகாந்த் பாபா மூவி அவர் ஸ்கிரிப்ட் வரதுக்கு முன்னாடி அவர் அந்த பரமஹம்ச யோகானந்தர் அப்படின்னு சொல்லப்படுற, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி அப்படின்ற புத்தகத்தை இவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகம் வந்து அவர் லான்ச் பண்ணது வந்து 1950ஸில், அப்போ லான்ச் பண்ண புத்தகம் இது. ஸோ இந்த புத்தகத்தை வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ்லேருந்து, விராட் கோலிலேருந்து மிகப்பெரிய பெரிய ஆட்கள் வந்து இதை படித்து, அந்த பிஸ்னஸ்மேன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் படித்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவங்க மொமெண்டமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதை படித்தா மட்டும் போருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது உள்ளே இருக்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்ப கடினம். அதுதான் கிரியா யோகம். கிரியா யோகத்தை வந்து யார் ஒருத்தர் தினசரி வாழ்க்கையில் இல்லறத்தில் இருந்துக்கிட்டோ, துருவியாக இருந்துக்கிட்டோ, யாராக வேணாலும் சரி, மனிதனாக இருக்கிறவன் அதை பர்ஃபார்ம் பண்ணால், அதை ப்ராக்டிஸ் பண்ணால் அவனால் இறைவனை அடைய முடியும், மைக்ரோ லெவலுக்கான பாடியை நம்மளே வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியும் அப்படின்றது நிறைய ப்ரூஃபோட சயின்ஸாகவே ப்ரூவ் பண்ணியாச்சு. அது ப்ரூவ் பண்ணியே வந்து 120 இயர்ஸ் மேலே ஆகுது. ஸோ இப்போது நம்ம ஒரு மக்களுக்கு வந்து புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கிரியா யோகத்தை எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், எங்கே கற்றுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து நான் இப்போதைக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறது கிடையாது. ஸோ எனக்கு எப்போ குரு செய்தி வருதோ அப்போ தான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம பொறுமையாக தான் வந்து கடைபிடிச்சிட்டு போக முடியும். எடுத்த உடனே வந்து ஞானி ஆகிட முடியாது யாராலையும். முதல் நல்ல மனிதன் ஆனதுக்கப்புறம் தான் ஞானம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கே நம்மளால் போக முடியும். ஸோ இந்த கிரியா யோகத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அனைத்தில் ஒருத்தர், மிகப்பெரிய ஒருத்தர் அவர் தான் ரஜினிகாந்த். அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து, இந்த பாபா ஸ்கிரிப்ட் வந்து அந்த புக்கு படிக்கும் போது ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அவர் கிடச்சிருக்கு. இது வந்து என்னங்க மாயமாக இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லைங்க, இதுதான் உண்மை. நிறைய நம்ம வந்து நினைப்போம் ஒரு சில விஷயங்கள் வந்து மாயமாக இருக்குது, மந்திரமாக இருக்குது, அது எப்படிங்க வரும், அப்படி இதுலேருந்து எப்படிங்க ஃப்ளாஷ் வருது, நானும் தான் படித்தேன் வரல, அப்படி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தகுதிங்க. அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய தகுதி வந்து அந்த லெவலில் இருந்திருக்கு.
அவருக்கு அந்த ஃப்ளாஷ் வந்த பிறகு அவர் அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துட்டார். விழுந்த பிறகு அவர் தூக்கத்தில் போன பிறகு ஒரு மாதிரி தூங்கு தூங்குன்னு அவர் சொல்லியிருக்கு. உள்ளே இருக்கிற மனசு, அந்த மனமோட ஒட்டினது தான் அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவோடைய மெசேஜ் தான் அது. சொன்ன பிறகு பாபா படத்துடைய ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக அவருக்கு வந்து அப்படியே தெரிஞ்சிருக்கு. ஸோ இது தான் வந்து நம்ம ரஜினிகாந்த் ஐயா வந்து அடிக்கடி நம்ம பேட்டியில் கூட சொல்லியிருப்பார். ஸோ அந்த வைஎஸ்எஸ் யோகானந்த சத்சங்க சொசைட்டி நடத்தின அந்த ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருப்பார். ஸோ அங்கே வந்து நிறைய ப்ரெஸ்ஸில் இருக்கிற நிறைய பேருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பாபாஜியை பற்றி எப்பவுமே பேசுகிறாரு, கிரியாயோகத்தை பற்றி எப்பயும் பேசுகிறாரு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு அப்போ தான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி கிரியாயோகம் பண்ணுறாரு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, பாபா படம் எப்படி வந்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இட் இஸ் அ ஸ்கிரிப்ட் நாட் ரிட்டன் பை ரஜினிகாந்த் பட் பை பாபாஜி, எஸ்பெஷலி பாபாஜியோட சீன்ஸ். அதை அவர் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதை தான் அவர் சொன்னார். ரஜினிகாந்த் ஃபேண்டஸியாக ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணலாம், அது சிலது. பட் பாபாஜின்ற ஒருத்தர் நிஜமாக இருக்கிறவர், 2000 வருஷமாக இருக்கிறவர் தான். அவர் யாரும் இல்லைங்க, எங்கேயோ பாபாஜினா நார்த்துன்னு நினைக்காதீங்க, தமிழ்நாட்டிலேருந்து பிறந்துட்டு போனவர் தான் ஒருத்தர். பரங்கிப்பேட்டைன்ற ஒரு கிராமத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் தான். இவரும் இயேசுநாதரும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தவர்கள். இயேசுநாதரும் ஜீசஸுமே தான், அவங்க இயேசுநாதர் தான், அவரும் தான் வந்து கிரியாயோகம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார். ஏன்னா ஒரு மனிதன் ப்ராக்டிஸ் இல்லாமல் இறைவன் அடைய முடியாது, பயிற்சிகள் இல்லாமல் இறைவன் அடைய முடியாது. இதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு போய் சுத்தினா இறைவன் கிடைக்காது, எங்கே போய் சுத்தினாலும் கிடைக்காது. 100 வருஷமாக கோவில் பராமரிக்கிறவங்களுக்கே இறைவன் பார்க்கல, நம்ம வெறும் போயிட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வரதில் என்ன வரப்போகுது. ஸோ இதை நீங்கள் உணரணும். இறைவன்ன்றது சித்தர்கள் கற்றுக் கொடுத்த டெக்னிக்ஸு, சித்தர்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு எது மனுஷனுக்கு சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டாங்க, சொல்லாததை மறைக்க வச்சுட்டு போயிட்டாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மறைச்ச வச்சதோ சரி சொன்னதோ சரி ரெண்டுத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்காம அதில் இருக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது பாபாவுடைய ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேரக்டர்ஸ் பார்ப்போம். நம்பியார் கேரக்டர் எடுத்துக்கோங்க, பார்க்கவே டிவைனாக இருப்பார். அந்த நம்பியார் கேரக்டரே பார்த்தீங்கன்னா தெய்வீகமாக இருப்பார், சிரிச்சுட்டே இருப்பார், எப்போவுமே வந்து அந்த ஒரு ஸ்மைலிங் இதிலே இருப்பார். அவரோட சீன்ஸ் எல்லாமே கடைசியில் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அவர் உயிர் விடும்போது கத்திடுவார் ரஜினி மேலே, கத்தின பிறகு அவர் இறந்து போயிடுவார் அந்த மந்திரம் விஷயமா நம்பிக்கை விஷயமா. ஸோ நம்பியார் கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் அவங்க அம்மா, அவங்க அவருடைய அம்மா கேரக்டர் வந்து மிகப்பெரிய கேரக்டர். அதாவது வந்து ஒரு ரியல் லைஃபாக அப்படியே நடிப்புன்னு இல்லை இருக்காது, அதில் ரியலிஸ்டிக்காக இருக்கும், அந்த ஒரு நேச்சுரலாக அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் பார்க்கும்போது 2.5-3 மணி நேரம் அப்போ பழைய வெர்ஷன் ரீரிலீஸில் 2.5 மணி நேரம் இது பார்க்கும்போது ஒரு லைஃப்ன்றதே ஒரு மூவி அப்படின்னு பரமஹம்ச யோகானந்தர் சொல்லியிருப்பார் புத்தகத்தில். அவருடைய ஆடியோ 19th century எடுத்த அந்த ஆடியோவுமே இருக்குது. அவர் அதை சொல்லியிருப்பார், லைஃப்ன்றதே வந்து ஒரு மூவி, அது ஒரு ட்ராமா. அந்த பாபா படம் பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக ஒரு ட்ராமா அப்படின்னு தெரியும். எல்லாமே அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். அன்ரியலிஸ்டிக்னா மாயை அப்படி சொல்லலை, அதாவது வந்து அந்த படம் வந்து அப்படி படத்தை பற்றி சொல்லலை. ஒரு கதையே நமக்கு வாழ்க்கைன்றதே ஒரு கதை தான் அப்படின்றத அந்த பாபா படம் பார்க்கும்போது அந்த தாய் கேரக்டர் பார்க்கும்போது புரியும். தாய் முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி பாபா கூட பேசுறது, நல்ல ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்குது, ஒரு சில இடத்துல பாபா மாறுவான், ஒரு சில இடத்துல துன்பங்கள். இப்படியே அந்த மதர்க்கான ஒரு கேரக்டர் அவ்வளோ வேல்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த மதர்க்கான கேரக்டர் வந்து கடைசியில் இறந்து போகும்போது ஒன்றுமே இல்லை, எடுத்துகிட்டு போயிடு பாபாஜி, நீங்களே எடுத்துகிட்டு போங்க பாபாவை, இந்த குழந்தைக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ கூட பாபாவை அவர் பாபா அப்படின்னா பெருசாக அப்படி பார்க்கல, அவங்க அம்மா அம்மாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை அப்படின்ற ஒரு பாவனையை ரொம்ப உன்னிப்பாக வந்து படத்தில் செலுத்தியிருப்பாங்க. மிகப்பெரிய ஹார்ட் டச்சிங் சீனுங்க அதெல்லாம். இது வந்து யாராக வேணா இருக்கட்டும், யார் பார்த்தாலுமே அது வந்து புரியும். ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, பக்தியில் இருக்கிறவங்க, பக்தியிலேருந்து நான் ஏன் பக்தின்னு சொல்லுன்னா பக்தி தான் பேஸு, அதுக்கப்புறம் தான் கிரியாயோகம்லாம், அதான் கடைசி. ஸோ இந்த ஒரு சீக்வன்சஸ்லாம் அந்த மதர் கேரக்டர் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. தேர்ட் கேரக்டர் வந்து கவுண்டமணி கேரக்டர், ஒரு ஃபன்னான ஒரு ஃப்ரெண்ட் வந்து நம்ம கூட இருந்துக்கிட்டு அவரும் நம்மள மாதிரியே பண்ணுறது, நம்ம சொல்கிறது எல்லாம் அங்கேயும் பண்ணுறது, ஆன்மீகமும் பண்ணுறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து காட்டியிருப்பாங்க. 4வது கேரக்டர் கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர் அந்த மனுஷ கோயிராலம். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அற்புதமான ஒரு மாயை பொருளாக காட்டியிருப்பாங்க. அது மாயை இருக்குது போயிடுச்சு அப்படின்றது ரஜினி வந்து தூக்கி போட்டுருவார். கடைசியில் திரும்ப வந்து அவர் வருவார். அப்படானா லவ்ன்றது மாதிரி காட்ட மாட்டாங்க, மக்களுக்காக வர்றது மாதிரி காட்டியிருப்பாங்க பழைய வெர்ஷனில். இப்போ புது வெர்ஷன்லேயுமே அப்படி தான், அவர் வந்து நார்மல் ஜென்ரல் லைஃப் வாழணும், வாழ்ந்த பிறகு அடுத்த ஜென்மத்தில் மறு ஜென்மத்தில் மறுபடியும் பாபாஜி வந்து அழிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாமே கேரக்டர்ஸ். ரஜினி கேரக்டர் உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ரகடான கேரக்டர். எதுக்காக ரஜினி கேரக்டர் வந்து அவர் பிறந்தார் அப்படின்றது தான் இந்த படத்தில் இன்னும் தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதாவது வந்து ரீரிலீஸ்டு வெர்ஷனில் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க. ஃபஸ்ட் பிரேக் டவுன் ஓப்பனிங்காக பார்த்தீங்கன்னா
பழைய வருஷனில் பாபாஜியோடக்கு நம்ம இந்த படத்தை சமர்ப்பணம் பண்ணுறோம்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஒரு வருஷனில் கிரியா யோகத்தை பற்றி முதல் முறையாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் உலக ரீதியாக முதல் முறையாக ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காங்க. உலகத்தில் வேறு யாருமே அதை பண்ணதே கிடையாது. பெரிய லெவலில் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தர் அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அந்த கிரியா யோகத்தைன்னா ரஜினியால் மட்டும்தான் முடிஞ்சது. அதுக்கு வந்து மிகப்பெரிய டெடிக்கேஷன் தேவை கிடையாது. அதுக்கு வந்து முதல்ல தன்னை தானே உணர்ந்தவன் தான் இதை பண்ண முடியும். தன்னை தானே உணர்ந்து அந்த செல்ஃப் ரியலைஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த கிரியாவை ஸ்ப்ரெட் பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணணும்னு. கிரியாவை என்னங்க ஸ்ப்ரெட் பண்ணணும்னா, அதுதாங்க பேசிக். யோகா தாங்க லைஃபு, அதுக்கப்புறம் யோகம் தான் லைஃபு. யோகான்றது ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ். யோகம் அப்படின்றது நம்முடைய உள்ள ஆழ்ந்த மனம் அடக்கிற விஷயம். மனம் அடங்கி மனத்தை வந்து நம்ம அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பற்று இல்லாத நிலைக்கு போவோம். அது பேசிக். பற்று இல்லாத நிலைக்கு போகிறதே பெரிய விஷயம். இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஏழு சக்கரங்கள் எழுப்புறது, குண்டலினி ரைஸ் பண்ணுறது, இறைவனோட மைக்ரோ லெவலுக்கு நம்ம ஆறுது, ஒலியாக ஆறுது, இதுதான் கடைசி, இதுதான் மோக்ஷம். இதைத்தான் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனில் சொல்லியிருப்பார். எத்தனையோ சித்தர்கள், சித்தர்களுக்கு எல்லாம் சித்தர், இவர் தான் வந்து சீனியர் மாதிரி, ஹெட்டு மாதிரி. அவர் தான் மகாவத்தர் பாபாஜி, இயேசுநாதரே அவர் கூட இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து அதில் ஃபஸ்ட்டு ஒரு இமயமலையை காட்டி, புகை புகையாக வந்து ஸ்னோவெல்லாம் காட்டி, அங்கே வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் டப்பிங் பண்ணியிருக்கிறார். இந்த சீன்ஸ் தான் ரஜினிகாந்த் அவர்கள் டப்பிங் பண்ணியிருக்காரு. நிஜமாக வந்து இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, மனசு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷ ஒரு இதில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ரஜினிகாந்த் அவர்கள் அந்த டப்பிங் பண்ணும்போதே நான் யோசித்தேன், லைவில் கூட நான் சொல்லியிருப்பேன். அந்த டப்பிங் பண்ணும்போதே நான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் யோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த டைமில் எனக்கு வந்து ப்ரேயரில் நான் வச்சேன். அவர் வந்து பாபாஜி பற்றியோ கிரியா பற்றியோ சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதை நான் ப்ரேயர் வச்சதுனால அவர் சொல்லலை, நான் நினச்சிருந்தேன். அது ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி, ரஜினிகாந்த் சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி. அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் அது அப்படியே அதே மாதிரியே அந்த கிரியா யோகத்தை பற்றி படம் ஸ்டார்டிங்கில் அவர் சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு மிகப்பெரிய லெவலுங்க. அவர் அவ்வளோ ஒரு அவ்வளோ கருகி போயிருக்கிறார் அந்த ஒரு கிரியாயத்தில். அதே சமயம் அந்த ஒரு பாபாஜி அந்த குரு மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு பக்தி, பாபாஜி தான் கடவுள் அப்படி கிடையாது, இவங்க எல்லாருமே மகான்கள், மனிதனாக இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போன மகான்கள், அடுத்த டைமென்ஷன் ஆஃப் லைஃப்பை பார்த்தவங்க. இவங்க பிளானட் எர்த்து மட்டும் கிடையாதா, இதெல்லாம் தாண்டி நிறைய இருக்குது. அதுக்கு போயிட்டாங்கன்னா துன்பம்ன்றது அங்கே கிடையாது, நிம்மதி மட்டும்தான் அங்கே நிரந்தரம். அதில் பூமியை விட்டு வெளியில் வந்துடுங்க, அங்கே நிறைய இருக்குது, ஒளி ரூபமாக நிறைய 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 விஷயங்கள் இருக்குன்றத நம்ம ரஜினி அவர்களே நிறைய சொல்லியிருக்கார். அது மாதிரி இந்த கிரியாயோகத்தை அவர் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்ற ஒரு பேர் ஆனந்தத்தில் தான் இந்த பாபா படத்தை 100 தடவை பார்த்தாலும் சரி, 1000 தடவை பார்த்தாலும் சரி, அந்த ஒரு படத்தை மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவை நான் வந்து எப்போனா 2010லேயே நான் எடுத்துட்டேன். ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது நிறைய விஷயத்தை கற்றுப்போம். அதனால் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நன்றி தான் நம்ம இதில் சொல்லணும். ஏன்னா வந்து அவர் ஒவ்வொரு விஷயமும் அந்த கிரியாயோகத்தை பற்றி அதில் பேசும்போது என்னால் உணர முடியும். இப்போதைக்கு நான் சொல்கிறேங்க, இந்த யூடியூப்பில் யாருமே என்னை தவிர்த்து யாருமே வந்து இந்த பிரேக் டவுனை இவ்வளோ பண்ணவே முடியாது. ஸ்பிரிச்சுவல் ரீதியாக பிரேக் டவுன் பண்ணவே முடியாது. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் எந்த ஒரு பாவனை, எந்த ஒரு திருஷ்டியில் இந்த படத்தை அவர் வந்து எடுக்கணும்னு நினச்சாரோ எனக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா வந்து அந்த கனெக்ட், இந்த பாபாஜியோட நம்ம கனெக்ட் ஆகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து என்னால் உணர முடியும். அது அவர் அவருக்கு அது உணர்ந்து பெரிய லெவலில் நடந்திருக்கு. அது அவர் வந்து இன்றைக்கி படமாக எடுத்திருக்கிறாரு, ரீ ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அண்ட் இது வந்து மெசேஜா அப்படின்றது தெரியல, அவர் ரீரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாரு, பண்ணிட்டார். பட் அந்த கிரியா யோகத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்றது அது அவர் கிடையாது. தெர் இஸ் அ பிக் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஹிம். அந்த பிக் ஃபோர்ஸ் தான் குருஸ், அவங்க தான் அதை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து நிஜமாலே ஒரு இல்லறத்தில் வாழற ராஜயோகி. இவ்வளோ விருந்தும் அந்த ராஜா மாதிரி இருந்துட்டு யோகத்தில் கடைபிடிச்சி ராஜ்யத்தை விட்டுட்டு யோகத்தை மட்டும் கடைபிடிக்கிறாரு பாருங்கள். ராஜ்யத்தை விட்டுட்டு வருது இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லாதது, அதுதான் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்கில் கிரியா யோகத்தை பற்றி மிக பெருசாக டெப்த்தாக வந்து அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சீன். நெக்ஸ்ட்டு பாபா வராரு. எப்படி வர்றாங்க, பாபாஜியோடைய சீன் காட்டின பிறகு அவங்க அம்மா பாபா வந்துட்டுருக்கான் அப்படின்வாங்க. அப்போ உடனே வந்து சாங் வந்து பாபா படை இது பண்ணுறாங்க. ஸோ நான் அந்த ரிவ்யூலாம் பண்ண விரும்பலை, பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் மட்டும்தான் நம்ம சேனல். அதனால் வந்து அந்த இதெல்லாம் நடந்த பிறகு அப்புறம் ஒரு சீன் வரும். பாபா நீ வந்து அம்மாவை கும்பிட்ற, மாமாவை கும்பிட்ற, கடவுளை கும்பிட மாட்டியே அப்படின்னோடனே கம்முன்னு இருப்பார் ரஜினி அவர்கள். வீட்டோடையே இருக்கலாம்ல அப்படின்னும்போது பொம்பளைங்க வெளியில் வீட்டில் இருந்த வெளியில் போனால் கெட்டு போயிடுவாங்க, ஆம்பளைங்களை வீட்டிலே இருந்தால் கெட்டு போயிடுவாங்க அப்படிங்குவார். ரொம்ப தெளிவாக அடித்த மாதிரி ஒரு செகண்ட் சொல்லிட்டு போயிடுவார். இது நிஜமாலே உண்மைங்க.
நம்ம ஆம்பளைங்க எல்லாம் வெளியே சுற்றுறோமா அப்படி இல்லை, பொம்பளைங்க வெளியில் எவ்வளோ எவ்வளோ சுற்றுறாங்களோ ஆசை அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் போயிடும் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில். இது கலியுகம் அப்படின்றத ரொம்ப சூக்ஷமமாக அவர் வந்து அங்கே அப்படியே பேக்ஹேண்டில் பேசியிருப்பார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதனால பொம்பளைங்க சுற்றினா கெட்டு போயிடுமா அப்படின்னாங்க அப்படின்னா அப்படி கிடையாது. கேர்ள்ஸை பொறுத்திருக்கு தெர் இஸ் நோ சேஃப்டி, ஏன்னா ஆம்பளைங்க சுற்றுறது இதுதான் அவங்க ஆம்பளைங்க வேலை. கேர்ள்ஸ் இருக்குது சேஃப்டி கிடையாது. அதுக்குன்னு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கணும்னா கல்ச்சர், நமக்குன்னு ஆன்மீக கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, அதுதான் தமிழ்நாடு. நம்மளுடைய கோபுரம் தான் தமிழ்நாட்டுடைய டெம்பிள், அந்த டெம்பிள் கோபுரம் தான் லோகோவே. இதை வச்சுக்கிட்டு இங்கேயே நம்ம வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்னா, கல்ச்சர்லேயே நம்ம வந்து தோத்துட்டோம்னா நம்ம இப்போ எங்கே தான் ஜெயிக்க முடியும்? சித்தர்கள் சொன்னது எப்போ தான் ஃபாலோ பண்ண முடியும்? இதை நம்ம உணரணும், ஒரு ஒரு பெண்மணியும் அதை உணரணும். இதை உணர்ந்தால் நிஜமாலே வந்து அன்புன்றது எல்லாரும் மத்தியிலையும் வர ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து இந்த வேற்றுமை இருக்காது, அன்புன்றது வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இது நடக்காது, ஏன்னா இதுக்கு கலியுகம். இந்த கலியுகத்தில் இதெல்லாம் சராசரி விஷயம், அழிஞ்சு போகிற யுகமில் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி மக்கள் அழியணும் அப்படின்ற ஒரு டாக்ஸிக்லேயே வாழ்கிறாங்க. மூணாவது, ஸோ இது இந்த சீன் செகண்ட் சீன் முடிஞ்ச பிறகு தேர்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, பாபா அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் படம் அப்படி இப்படி போகும்போது அந்த ஜர்தா, அப்புறம் பான், சிகரெட்டு, சரக்கு, மீன், இதெல்லாமே வந்து அவர் பயங்கரமாக சாப்பிட்றவர், நான்வெஜ் எல்லாமே. இப்படி இருக்கிற ஒரு பர்சன் எதனால் இந்த ஆசைகளுக்காக பிறக்கிறாங்க அப்படின்றத பர்சனலாக ரஜினிகாந்த்னு பாபான்னு விட்டுருங்க, பர்சனலாக ஒரு ஒரு மனிதனும் இங்கே எதுக்கு வந்தோம்னா இந்த ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்கிறான் மனுஷன். இந்த ஆசைகள் தீர்ந்த பிறகு இவன் என்ன ஆடுறான்னா அதில் பற்று விட்டு போகுது. பற்று விட்டு போன உடனே பரமனுக்கு வேலை வருது. இதுதான் வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க, பற்று இருக்க வரைக்கும் பரமனுக்கு வேலை இல்லை, பற்று அருந்த பிறகு பரமனுக்கு வேலை அப்படின்னு. அப்போனா என்னென்னா பரமனே உன கூட சேர்ந்துடுறான் அப்படின்றத பட்டினத்தார் சொல்லியிருப்பார். அந்த பரமன் யாருன்னா பரமாத்மா இந்த ஜீவாத்மாவோட கனெக்ஷன் வைக்கும். கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு யோகம் கிடைக்கும். இந்த குரு மூலியமாக யோகம் கிடைச்ச பிறகு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த பரமாத்மா அப்புறம் ஜீவாத்மா கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன், ஜீவாத்மானா உங்களுடைய உயிர், இந்த சோல், இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற டைம் எல்லாருக்கும் நடக்குமானா? எல்லாருக்கும் நடக்காது. ஒரு சில பேர் அவங்க தன்னுடைய ஆசைகளுக்காக யோகம் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, அது ஜீவாத்மா கனெக்ஷன் இல்லை. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கனெக்ட் ஆகும். இது லைவ் எக்ஸாம்பிளாக எனக்கு ஒரு பர்சன் தெரியும். அவங்க வந்து நிஜமாலே அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் அடித்து அவங்க அன்கான்ஷியஸ் ஆகி அவங்களால ஏஞ்சிக்க கூட முடியாமல் அவங்க அந்த கிரியாயோகத்தை கற்றுக்கிட்டு இன்றைக்கி பண்ணுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. ஸோ இப்படி இருக்கும்போது இது மாதிரி இன்னொருத்தரும் இருந்திருக்காரு. பட் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து யோகத்தில் போக முடியல, அவரால் இல்லறத்தில் வாழ்கிறாருன்றதுனால. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவர் அந்த யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேடலில் மட்டும்தான் கிடைக்கும், தகுதியில் மட்டும்தான் கிடைக்கும். இது ரெண்டு தாங்க, தேடல் தகுதி, இது ரெண்டுமே இல்லாத ஆன்மீகம் வராது. இது ரெண்டும் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க நானும் தானே கிரியா கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டப்பா, நீங்கள் எங்கே பண்ண, ஆத்மார்த்தமாக உணர்ந்து பண்ணுறது, ஆத்மார்த்தமாக உணர்ந்து குருஸ் கூட இருக்கிறது, ஆத்மார்த்தமாக உணர்ந்து அந்த காடை தேடுறது தான் இந்த கிரியாவுக்கு தகுதி. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே வந்து பல போன ஜென்ம ஆசைகளுக்காக, பல ஆசைகளுக்காக திரும்ப ரஜினி வந்து பிறந்து அதெல்லாம் அனுபவிப்பார். ஸோ ஒரு மனிதனுக்கு இது அருந்தாதான் அங்கே ஒரு இடம் கிடைக்கும் யோகத்தில். அடுத்து மேலேயும் ஒரு இடம் கிடைக்கும். மேலேனா சொர்க்கம் கிடையாது, இட்ஸ் கம்ப்ளீட் பீஸ், பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு போன பிறகு நம்மளால் இடத்த கண்டுபிடிக்க முடியும். அந்த டைமென்ஷனுக்கு போய் நம்ம வாழணும், அங்கே நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, போக 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 தலைவர் வந்து அந்த சண்டையில் இறங்குறது, அதுக்கு போகிறது, அதெல்லாமே வரும். காதலில் விழுந்துருவார் மாயை. அதில் விழுந்த பிறகு பர்பஸே இல்லாத லைஃப்பில், அது ஆசைக்காக போனத்தானே, அதில் விழுந்த பிறகு அவர் வந்து எல்லாமே யோசிப்பார். எல்லாமே நடந்த பிறகு அங்க இந்த இடத்துல வந்து வேலைக்காக அவரை வந்து ஒதுக்கி வைக்கணும்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு தான் இது ரொம்ப ரொம்ப பெருசாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பார் அந்த காலத்துலேயே. அதாவது வந்து ஒரு பொண்ணு ஆசைப்படுறது அது கிடையாது, ஆனால் பசங்க ஆசைப்படுவாங்களோன்னு நினச்சிடுறது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ணு வந்து நீ எப்படி இருந்தாலும் நான் வந்து அன்பாக இருப்பேன் அப்படின்றது சொல்கிறது தான் பெண், ஆணுமே அப்படி தான். அதுக்குன்னு ரெண்டு பேருமே காசே இல்லாமல் வாழ முடியும் அப்படி கிடையாது. தேவையோடு இருந்து வாழ்க்கை போனால் நிம்மதின்றது இருந்துருவாங்க. நிம்மதி இருக்கு மிஞ்சு என்னங்க இருக்குது? எதுவுமே வச்சுக்கணும். இப்போ காஸ்ட்லி ஐஃபோன் இருக்குது, நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? காஸ்ட்லி கார் இருக்குது, நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? காஸ்ட்லி ஸ்டூடியோ இருக்குது, நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதுதான். இதை உணர்ந்த பிறகு நம்மளுடைய லைஃப் ஸ்பேனே அதிகமாகும், லைஃப் எனர்ஜிஸ் அதிகமாகும், லைஃபுடைய பிரெத்து அதிகமாகும், நம்ம மூச்சு வந்து நிறைய கம்மியாக எடுப்போம். நம்ம டென்ஷன் ஆகாங்க என்னது, நம்ம மூச்சு வாங்கும், மூச்சு நல்லா இயங்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ இயங்கும் போது என்ன ஆகும்,
சீக்கிரமாக இறப்புன்றது வந்துடும். அப்போ நீங்கள் பெற்ற குழந்தைங்க யார் பார்த்துப்பா இதுன்றத பேரண்ட்ஸ் உணரணும். இதை உணர்ந்தால் மட்டும்தான் லைஃபுடைய பேசிக்ஸை உணர்ந்த மாதிரி. இதை நம்ம உணர்றது கிடையாது. நம்மளுடைய தேடல் எங்கே இருக்குன்னா, ஐயோ அவன் அது பண்ணிட்டான் பார்த்தே, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், ஒரு காலேஜுக்கு போகிறோம், ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து பார்த்து தான் வளருது. இங்கேயே மொத்தமாக போச்சு. அப்போ என்ன, பேசிக்கலி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தையிலேருந்து 60 வயசு 70 வயசு இருக்கிற மனிதன் வரைக்கும் நம்ம மற்றவனை சார்ந்து தான் வாழ்கிறோம். மற்றவன், நம்ம செல்ஃபை விட்டுட்டோம். எப்போ நம்ம செல்ஃபை விட்டுமோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் ஒன்றே ஒன்று கேட்பேன், நம்ம வந்து ஒரு செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணும்போது, புணரல் பண்ணும்போது நம்ம செல்ஃபாக இருக்கணும்னு நினைப்போமா, இல்லை நம்ம பப்ளிக்காக வச்சுக்கணும்னு நினைப்போமா? இதை நான் வந்து நான் சில பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அப்போ அங்கே மட்டும் நம்ம புத்தி எங்கே வேலை செய்யுது, செல்ஃபில் வேலை செய்யுது. அது மாதிரி ஒவ்வொரு கான்ஷியஸும் நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயமும் செல்ஃப் நோக்கி இருக்கணும். ஒன்லி இன்சைட் செல்ஃப், செல்ஃப், இந்த செல்ஃபில் கான்ஷியஸ்லேயே வாழ்ந்து நம்ம இந்த யோகத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, கிரியாவை ப்ராக்டிஸ் பண்ணோன்னா செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும். அது செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கிறதுக்கு தான் ஸ்டீவ் ஜாப்ஸோ, பெரிய பெரிய ஆட்களோ, விராட் கோலியோ, ஜாக்லின் ஃபெர்னாண்டஸோ, ரஜினிகாந்த் அவர்களோ, எல்லாருமே அதை தேடி தான் இன்னைக்கு போகிறது. இதுதான் காலம், இதுதான் கலியுக காலம். இந்த பிரம்மங்கார் சொன்னார் பார்த்தீங்களா, வீர பிரம்மங்கார், ஜீசஸ், இவங்கெல்லாம் சொன்ன கலியுகம், அதோடைய அழிவுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே. பெரிய பெரிய ஆட்கள்லாம் யோகத்தை தேடி வருவாங்க, நிறைய பாமர மக்கள் இறந்துருவாங்க, மிடில் கிளாஸ் இறந்துருவாங்க. இதை தான் வந்து பிரம்மங்கார் சொன்னார் கல்கி அரைவலுக்கு முன்னாடி. ஸோ ஒரு ஒரு சீனும் அந்த மாயைன்ற ஒரு விஷயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் விழுந்த பிறகு அவர் அதை வந்து வெளியில் வரணும்னு பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது அதில் நிறைய சீக்வன்ஸஸ் ஓடும். பொண்டாட்டி பிள்ளைங்க மாமா மச்சான் உறவுல வேகிறத விட கட்ட விறகுல வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு டைலாக் சொல்லிட்டு கத்தம் கத்தம் சொல்லிட்டு வந்துடுவார். இது முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல அந்த கத்தம் கத்தம் சொல்கிறார் பார்த்தீங்களா, அப்படின்னா என்னென்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு, அதே மைண்ட்லேருந்து போயிடுச்சு அப்படின்றதுக்கான மூல முத்ரை இது, அபான முத்ரை இதுக்கு பேர். இது நம்ம சித்தர்கள் வந்து பல ஆயிரங்கள் கிட்டத்தட்ட 20,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த முத்ரை இருக்குது, இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அகஸ்தியர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு இதை. இது மாதிரி ஒரு ஒரு ஞானிகளும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குங்க, அதை நம்ம இதில் பேச முடியாதுல்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு முத்ரை வந்து கத்தம் கத்தம்னு இவர் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஒரு ஒரு இடத்துலையும் அவரை சொல்லும் போது இது போடுவார், ஏன்னா ஹி வாண்ட்ஸ் டு, அவருக்கே தெரியாமல் அவருடைய பூர்வ ஜென்மத்தில் இது ப்ராக்டிஸ் பண்ணது அவருக்குள்ளேயே ஊறி போய் அது ஒரு சிம்பாலிசமாக அவர் காட்டுறாரு. தாய் நிறைய ஸ்பேஸ் கொடுக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும். அந்த படத்தில் தாய் எப்படி இருப்பாங்க, சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க தன் பையனுக்கு, நல்ல விதமாக, தர்ம விதமாக, அந்த மாதிரி தான் இருக்கணும். பயந்துக்கினே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ இது மாதிரி திஸ் பாவா மூவி எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள், ரீ ரிலீஸ் வெர்ஷன். ஃபைட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு, காமெடி, இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலில் விட்டுருங்க. மெயினாக அந்த கிரியா யோகம், ஆன்மீகம், இறைவனை அடையக்கூடிய ஒரு தூண்டுதல் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். இதை அடையணும், ஒருத்தரும் அடையணும். இதை நினச்சி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு ஒருத்தருமே அந்த ஒரு நிலையை அடைஞ்ச பிறகு நீங்கள் வந்து சம்சார வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு நிம்மதியாக இருப்பீங்க. இந்த நிம்மதி வந்து அங்கே தான் கிடைக்கும், வேற எங்கேயோ கிடைக்காது, எங்கே போனாலும் கிடைக்காது. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, காஸ்மிக் ஹியூமன். அவர் அவர் வந்து அந்த ஒரு அவ்வளோ பிரபஞ்ச எனர்ஜி வந்து அவர் அவருக்குள்ளே வச்சுருக்கிறார். டெய் தினசரி கிரியா பண்ணுறாரு அவர். அப்படி இருக்கிற ஒருத்தர், இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா அவர்கிட்ட நான் பேசுனது இல்லை, பார்த்தது இல்லை, அப்படி இருக்கும்போது எனக்கே உள்ள தெரியுதுன்னா தெர் இஸ் சம் கனெக்ஷன், ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு ஈர்ப்பு அங்கே இருக்கும். ஸோ அங்கே இருக்கும்போது நம்ம ப்ரேயர் மூலியமாக அவரை பார்க்கணும், தொடணும், ஃபிசிக்கல் தலைவா அப்படின்னு சொன்னால் கிடையாது, அது இல்லை, அதெல்லாம் மாயை. நம்மளுடைய கனெக்ஷன் வந்து ஒன்லி காட், டிவைன், குருஸ் அவங்க மூலியமாக அங்கே கனெக்ட் ஆகும். ஸோ அது கனெக்ட் ஆகிடுச்சு டீப்பானால் இது புரியும். அதனால் இந்த அளவுக்கு யூடியூப்பில் யாருமே வந்து ரெக்கார்ட் பிரேக் டவுன் பண்ணியிருக்க முடியாது, பிகாஸ் திஸ் இஸ் த ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் ஃபிலிம். ஃபிலிம் இப்படி எடுக்கணும்னு நினச்சதுனால தான் ரஜினி அப்படி எடுத்தார். கிரியாயோகத்தை சொல்லணும்னு நினச்சார், சொல்லிட்டார். அவர் கடமையை அதோடு அவர் முடிச்சுக்கிட்டார், கிரியாயோகத்தோடைய ஸ்ப்ரெட்டிங் கடமை. மேபி வந்து நிறைய வீடியோஸ்லாம் அப்புறமா எங்கேயா பேசும்போது சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாபா படம் எல்லோரும் பாருங்கள், ரீ ரிலீஸ்ட். அண்ட் காலத்துக்கு நிறைய பவர் இருக்குன்றது இந்த படம் ப்ரூவ் பண்ணிடுச்சு. அவர் எவ்வளோ லாஸ் ஆனாரோ அவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டார். ஸோ அதெல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும். அவருக்கெல்லாம் அது சின்ன மிராக்கிள்ஸ், அவரெல்லாம் பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் பார்த்த மனிதன். ஸோ அதனால் ஒரு ஒருத்தருமே இந்த கிரியாயோகமும் பண்ணுங்கள், பாபம் படம் பார்த்துட்டு அந்த நம்பிக்கையை உண்டாக்கிக்கோங்க. அறிவோம், நீங்களே இறைவன்.